லட்சுமியானவள் அரண்மனைக்கு ஓடோடி வருகின்றார். அந்த உடனே தாயை பார்த்து கேட்டாய், அம்மா வாடி 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 செல்ல போல, அம்மா சிக்கா
காலகத்திலே வந்து இருக்கின்றீர்கள். உங்கள் காதலி லட்சுமி வந்திருக்கின்றது. என்னை பார்த்து 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 என்னை பார்த்
உங்கள் காதை லட்சுமி அழைக்கின்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு திருமணத்தை செய்து 10-15 குழந்தைகளை பெற்றெடுத்து ரொம்ப இன்பமாக வாழலாமத்தான். வரக்கூடிய நேரத்தில் தன்னை அறியாம எவ்வளவு வேதனை உபரமா இருந்தாலும் தூக்கம் வந்துடும். உண்மைதான், வாழ் வரக்கூடிய நேரத்தில் நம்ம தூங்கவே மாட்டோம். எப்போதும் பணம் சம்பாதிக்கணும் 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 அப்படி கொண்டு போறோம் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்போம். ஆமா, அது நேரத்திலே நினைக்கின்றாள் லட்சுமி. எப்படி நாம கீழே படுத்து தூங்கினாலும் நம்மளை போட்டு விட்டு வேதியின் வெகு தூரம் சென்று விடுவார். இது வேதியின் மடி மீது தலை வைத்தாய் சரி பறந்து தூங்கினாள் லட்சுமி. தூங்கின உடனே பார்த்தான் இந்த வேதியின் லட்சுமியை வந்து எட்டி பார்க்கிறான். பார்க்கும் போது அவன் உச்சியில இருந்து உள்ள நால்வரை போட்டிருக்கக்கூடிய தங்க நகையை கண்ணை எப்படியோ பறிக்கின்றது. ஆமா, நினைக்கின்றான் இந்த வேதியின் எப்படி இந்த நகையெல்லாம் நாம கொடுத்ததானே. ஆமா, கொடுத்து கேட்டா தருவாளா இவளை குலை செய்ய Thank you.
அறிவு
சங்கரந்தனை போட்டு வேதிய வேதியனும் மாதர் இறப்பதற்கு காரணமாக இருந்தாலே இந்த வேதியனாம்மா காரணத்தை ஆதரவு பாடலோடு வருகின்றான். எப்படி ஆசிய கொண்ட Thank you.
பாம்பாச்சனா பெருசா நினைக்கல இல்ல இல்ல ஐயோ என் பொட்டல போச்சு பொட்டல போச்சு பொட்டலத்தை எடுத்துன்னு சொல்லி அப்படி ஆவேசத்துல இருந்தா பாருங்க அடிந்ததுக்காரு பாப்பா தலைக்கு வரும் பாப்பான இடத்துல இறந்தா இப்போது இங்கு எத்தனை பேர்கள் இறந்திருக்கிறார்கள் மூன்று பேர்கள் பிறந்தார்கள் இறந்தார்கள் ஆமா அதாவது லட்சுமியானவரை இந்த நேரில் கொண்டார் சரி லட்சுமியான பாசத்தினாலே அந்த திண்ணில நத்துவதாரனும் அவள் இறந்த கலையை முட்டி மோதி அவரும் இருந்தார் ஆமா மூன்றில் வீரபத்தை கைலாச வரையிலே இருக்கிறது ஆமா நாகேஸ்வரன் பாலன் கை கைலாசம் ஆசைப்பட்டு கல்லையில் தலை மீது போட்டு துடிதடிக்கு கொண்டிருந்தான் சுவாமி என்னை கொண்டு விட்டார் சுவாமி எனக்கு நீங்கள் மரப்பிறவை தர வேண்டும் இப்பிறவியிலே கல்லை தூக்கி போட்டு கொலை செய்தாரே இந்த நான் மறுபிறவை இருந்து கல்லால் குறை செய்தவனை நான் என் இரண்டு கையால் பரிமதிக்க வேண்டும் அவன் குடலை பிடித்து என் கருத்திலே கூட மாலையாக போட வேண்டும் எதை நான் வரமாக நினைக்கின்றேனோ எனக்கு கிடைக்க வேண்டும் நினைத்த வரம் வேண்டும் சுவாமி அப்படியே நினைத்த வரம் பற்றாய் என் தாயாகி இசக்கி அம்மை பக்கத்திலே இருக்கின்றாரே அப்படிப்பட்ட நீசர்களை அழிக்க நீலியாக
சரி அவரு மனைவி சண்டிமா தேவி இவர்களுக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் ருத்ர சந்தானம் என்பது இல்லை. மனிதனாக பிறந்து விட்டால் அந்நபர்களுக்கு 16 செல்வங்கள் இருக்க வேண்டும். அவரை உயர்ந்த செல்வம் என்று சொல்லக்கூடியது குழந்தை செல்வம். ஆமா, குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தாச்சுன்னா நல்லா இருக்காது. அதாவது ஒரு வீட்டுல போகக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுல இருந்து முதல்ல யார் ஓடி வருவாங்க? சின்ன குழந்தைங்கதான் குழந்தைகளுக்கு தெய்வமே
லட்சுமியையும் திரிகண்டனத்துவரையும் பெரும் குழந்தை கருவாகி செமிமாதேவி வயிற்றிலே குழந்தை கருவாகவே அடைந்தார். சரி, அன்று முதல் குடிமறந்து அருகேயா கர்ப்பமற்றே அவை மனிதர்கள் மாதங்கள் முழுந்தாக வருகின்றன. அவள் மணிகேற்றிய மாதங்கள் வளர்கின்றன. மாதத்திலே கர்ப்பமான பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? சந்தேகத்தான் அவளுக்கு தெரியாதா? அவளுக்கே தெரியாது. இப்ப தெரியும். அப்ப பாட்டி ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்திலிருந்து பாட்டி 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 என்ன சாப்பிடும் போது வாக்கியம் வந்துட்டு இருக்கு. இப்ப சாப்பிடாத இருக்கு. பெண்கள் தெரியாது.
இப்ப பதற்றியும் அதான். ஆமா ஆமா அந்த கொசு பிடிக்காம இருக்கிறது அது போட்டுருக்கு அப்படியா? ஆமா அது இரண்டாம் மாதம். மூன்றாம் மாதத்திலே முத்து நிறம் மேனி ஆனாய். முத்து நிறம் மேனி என்று சொன்னால் இந்த கர்ப்பமாகி மூன்று மாதமாக இருக்கும் போது சரி பெண்கள் எல்லாம் வேலையை முடிச்சுக்கிட்டு அப்படி நிறைய முடிச்சுக்கிட்டு அப்படி ஓய்வெடுத்துட்டு நிற்பாங்க. சூரியனுடைய ஒளிக்கிறது இந்த அம்மாவுடைய முகத்திலே வரும்போது வியர்வை துளிகள் அப்படி முத்து முத்தாக அப்படியே ரிஃப்ளெக்ஷன் அடிக்குமா? இப்ப ஒரு பிள்ளைகளுக்கும் வேலை வராது. ஏன்? எந்த பிள்ளை பார்த்திருந்தாலும் ஒன்றாவது மாசம் ஆன உடனே ஆஸ்பத்திரியில போய் பத்து மாசம் படிச்சிடும். ஆமா கட்டில் ஒடிஞ்சாலும் கீழே இறங்குறது கிடையாது. டாக்டர் கேள்வி அறியப்பா உடம்பு ரொம்ப வீக்காயிட்டே இருக்கு. ஆமா ஆமா உடம்புல பிரச்சனும் கிடையாது. ஒரு ரெண்டு குடம் பிளட் அடைக்கணும். பிளட் அடைக்கணும். ஆமா ரெண்டு குடம். பெண்கள் அறியக்கூடிய மாதம் ஐந்தாவது மாதம். வந்து இடி உழுந்தவரை இருப்பாங்க. எழுப்பதான் ஒரு குழந்தை புத்துல இருந்து கையை தோடிட்டு அங்கேயே பார்ப்பாங்க. யாராவது சப்போர்ட் கிரேஷன் கேட்டுக்கலாம். அதான் இப்ப எல்லா குழந்தைகளையும் சேர் போட்டு கொடுத்துருது. ஆமா இருந்துகிட்டு எழுப்ப முடியாது. எட்டாம் மாதத்திலே திட்டமிட்டாய் வருகிறாய். கருமாவது உருவாகி பரிமாற வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற காலம் அது. ஒன்பதாம் மாதத்திலே உடையவரே தஞ்ச வருவார். இரண்டாவது தெய்வங்கள் எல்லாம் எண்ணிக்கொள்வார். ஒரு கம்பி பெண்கள் அவங்க அவங்க குல தெய்வங்களுக்கு நேர்ச்சி போடுவாங்க. பத்து மாதம் இருக்கின்ற பொழுது அம்மாவுக்கு கர்ப்ப வேதனை வருகிறது. வருகிறது ஒரு மருத்துவத்தை அழைத்து சாயங்கள்ந்தான் பொங்கலிட
அதற்குரிய பக்தர்கள் உடனடியாக வந்து காலதாவது செய்யாதை பொங்கல் வழிபாட்டை நடத்துமாறும் அப்போது கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காட்டுகளை இசைக்கு மக்களின் திருவிழாவை உதைத்து பொங்கல் எடுக்கூடிய பக்தர்கள் பெண்மணிமார்கள் உடனடியாக வந்து பொங்கல் வழிபாட்டினை நடத்தி தருமாறும் அப்போது கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியாகவே மருத்துவ வீட்டுக்கு வருகின்ற பேரா இருக்கிறாங்க தலைக்கியதை கேட்டேன் இருந்தாலும் வாயும் வயிறு வேறுதானே, நான் உன்னோட வர வேண்டுமானது கூறி கொத்து பேச இல்லாமல் உன்னோட நான் நடைபெற மாட்டேன். கூறி வச்சிருக்கிறீர்கள். ஆமா, இந்த பாரு பாட்டி உனக்கு ஓய்வு வச்சு கொடுத்தாரே. உனக்கு ஒரு கிழஞ்சி நீ வராவிட்டால் சரி, இரண்டே கிழஞ்சி இரண்டு கிழச்சிக்கு வரமாட்டா. அம்மா மருத்துவம் இல்லை
உனக்கு நான் இரண்டு கிழங்கையும் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? ஆமா. எட்டு கிழங்கின்னா எந்த இடத்துக்கு எடுத்து கொள்ள முடியாதுல? ஏன் பாரு, மேல ஒண்ணுதான் சொல்லு, புதுசா கூடு போட்டிருக்கா Thank you.
என்ன புரியாது உனக்கு அனுபவம் தெரியும். அதாவது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நிலைமை எப்படி இருக்கிறது? ஓரிடம் அடித்திருந்த என் மொழிகள் எல்லாம் நோய்கிறது. இந்த நேரத்தை பிரசவ நேரத்தில் இப்படியே நகையின குழந்தை கலந்து இந்த பெற்றி ஒவ்வொன்னா குறைஞ்சிட்டு வருது. அது மட்டுமா? பாதகம் அடித்திருந்த என் பணக்கால் எல்லாம் நோய்கிறது. அது அப்படிதான் இருக்கும். கவலைப்படாத அடியே மேகல நீ ஒரு ஆறுதல் சொல்லி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, சரியா போயிடும். உடனே பார்த்தா இந்த மருத்துவம் என்ன தேவை பண்றேன்மா? அம்மாவுக்கு குழந்தை பிறக்கணும், சரி ஒரு முக்காலி கொண்டு வா, இதை எடுத்துட்டு வந்தம்மா. உங்க அம்மாவுக்கு இந்த வயசுல குழந்தை பிறக்கணும். ஆமா அடி, அம்மா யாரு? மகாராணி. உங்க அம்மா நினைச்சேன். எங்க அம்மைக்கு வயசுல தாண்டி போச்சுடி. இவரு முக்காலி கொண்டு வா, நீ அடுப்புல சூட வெட்டி போடு, சரி நீ முறையாக மஞ்சள் கொண்டு வந்து கொண்டு வாங்க. சேலையில விலை போட்டு
சேலையில கொண்டு கொண்டு வா. அடிப்படியாய் I'm gonna get you out of here.